சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் தீபாவளி போனஸ் 20% வழங்கக்கோரியும் சென்னை எழும்பூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் மாவட்ட செயலாளர் ஈரா செல்வம் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இல்லை, இது வந்து அப்போவே எல்லாருமே விமர்சனம் பண்ணணும். நம்ம இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டினுடைய ஹெட்டு சீஃப் மினிஸ்டருக்கு வந்து சொல்லாமல் வந்து எந்த அதாவது முடிவு எடுப்பதில் கூட வந்து இவங்கக்கிட்ட கேட்காம வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுனா கூட இந்த மாதிரி எடுத்துட்டோன்னு ஒரு அடுத்த மொமெண்ட்டில் சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் வந்து அரசு நிர்வாகம் இருக்குது. அரசு நிர்வாகத்தை புரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி அவங்க கமிஷனில் சொல்லியிருக்கிறது தான் உண்மை. அவருக்கு அப்டேட்ஸ்லாம் கொடுத்து அவர் வந்து ஒரு இன்னசென்ட் ஃபேஸை போடுறதுக்காக அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். ஏன்னா அவருக்கு தொடர்ச்சியாக பல்வேறு நெருக்கடிகள், இதை பற்றி தெரியல, நான் இப்போ தான் டிவி பார்த்து தெரிஞ்சிட்டேன்னு சொன்னால் அவர் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு வந்தார். அது வந்து உண்மை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக வந்து தன்னை வந்து ஒரு விவசாயி, ஏதோ சாதாரண குடும்பத்திலேருந்து பிறந்தவன், அவர் சாதாரண குடும்பத்திலேருந்து பிறந்தவன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அவருடைய நிலை, அவருடைய குடும்பத்தாருடைய நிலை, குறிப்பாக வந்து அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து 89 இருந்த நிலைக்கும் இன்றைக்கி இருக்கிற நிலைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவனு தெரியும். நீ சும்மா அதை ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்துகிட்டு நான் வந்து விவசாயி விவசாயின்னு சொல்லிட்டு இருந்தார். அதை வந்து மக்கள் நம்புகிறாங்கன்ற அடிப்படையில் இப்படி ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. அது பொய்ன்றது வந்து அன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சொன்னது மாதிரி ஒரு அரசியல் புரிதல் உள்ளவருக்கு தெரியும். இன்றைக்கு அதை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறது எளிய மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த கமிஷன் ரிப்போர்ட் உதவி இருக்கு. டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் தீபாவளி போனஸ் 20% வழங்கக்கோரியும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் திருவள்ளுவர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் மாநில பொதுச் செயலாளர் முத்துப்பாண்டி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர்கள் பெரியசாமி, மாநில துணை செயலாளர்கள் ரவிச்சந்திரன், தேவ அருள்ராஜ், திருமா பாண்டி, காளியப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கருப்பு, செல்வகுமார், மாவட்ட தலைவர் அன்பரசன், மாவட்ட நிர்வாகிகள் ரங்கநாதன், முத்துசெல்வன், பாண்டிமுருகன், தாஸ், கோபி, ஆறுமுகம், ஜெயவீரன், முத்துப்பாண்டி, செந்தில், லக்ஷ்மண ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாநகரம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் ஆழ்பேட்டை பகுதியில் வசித்து வரும் மக்களை உடனடியாக 4 நாட்களுக்குள் காலி செய்ய வேண்டும் என்று தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப. தாமரை செல்வன், கடலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கரிகால் பாரி அவர்களிடம் மாற்றியிடம் கொடுக்கும் வரை அவர்கள் வசிக்கும் இடங்களை இடிக்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து கோரிக்கையை ஏற்ற காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகளிடம் பேசி அப்பகுதி மக்களுக்கு கால அவகாசம் வழங்கி கொடுத்தார். அப்போது ஆழ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பாபு, கார்த்திகேயன், ராமலிங்கம், ராஜேந்திரன், சிலம்பரசன், காந்தி, ஜெயலட்சுமி, வள்ளி, யாழினி மற்றும் ஹானஸ்ட் சீனிவாசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரில் உயிரான விடுதலை சிறுத்தைகளை